அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். தமிழ் கேள்வியின் இன்றைய நேர்காணலில் நம்மோடு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைகிறார். காரணம், நிர்மலா சீதாராமன் ட்விட்டர்ல ஒரு அவருடைய ஒரு பதிவை ஒன்றை பார்க்க நேர்ந்தது. அதுல வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி, மத்திய அரசுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி மற்றும் டைரக்டர் அளவிலான போஸ்ட் பதவிகளுக்கு கான்ட்ராக்ட் பேசிக்ல, ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்யப்பட இருக்கிறது அந்த பதவிகள். அதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று அவர் ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தார். பொதுவா அரசு பதவிகள் அப்படிங்கிறது நாளிதழ்களை விளம்பரம் கொடுக்கப்படும், அல்லது யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரிலாம் நடத்தப்படும். ஜாயிண்ட் செக்ரட்டரி, டைரக்டர் அந்த மாதிரியான பதவிகள் கூட கான்ட்ராக்ட் அடிப்படையில், ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்யப்படுவது ஏன், அதனுடைய அவசியம் என்ன, அதனுடைய சாதக பாதங்கள் என்ன, இது இடஒதுக்கீட்டை பாதிக்கிறது என்று எழுந்திருக்கக்கூடிய குரல்கள் போன்ற பல முக்கியமான பிரச்சனைகள் குறித்து நீண்ட அனுபவம் கொண்ட முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்களோடு உரையாடலாம். வணக்கம் சொல்லி வரவேற்று. ஐயா வணக்கம். வணக்கம். இப்ப நீங்களும் கூட அந்த அறிவிப்பை பார்த்திருப்பீங்க. ஆமா, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியாக உங்களுடைய பார்வை என்ன? இதுக்கு கொஞ்சம் பெரிய விளக்கம் வந்து தேவைப்படும். அதாவது, ஒரு நாட்டுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமான அணுகுமுறை இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா, குரோத் ஓரியன்ட் அப்ரோச் சொல்லுவாங்க. ஒரு நாட்டுடைய ஜிடிபி எவ்வளவு மேல போயிடுச்சு, ஒரு நாட்டுக்கு வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வந்துருச்சு, எத்தனை தொழிற்சாலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி எல்லாம் பாக்குறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு டெவலப்மெண்ட், அதாவது மனித வாழ்வின், ஒட்டுமொத்த மனித வாழ்வின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதாக அமைய வேண்டும் ஒரு நாட்டின் முன்னேற்றத்துடைய திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டாவது இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், ஆனா ஸ்டெடியா இருக்கும். ஏன்னா இப்ப மனித வாழ்வுல விளிம்பு நிலையில உள்ளவங்க, ஏழைகளுக்கெல்லாம் நம்ம வந்து கவனப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா, அவங்களுக்கான திட்டங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, அந்த திட்டங்கள் மூலம் முன்னேற்றம் அடையிறது மட்டும் இல்ல, நாடு நமது, அரசு நமதுங்கிற உணர்வு இருக்கிறதுனால இந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இதனால வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஒரு வளர்ச்சி இல்லை, நமக்கு பங்கு இல்லைங்கிற காரணத்தினால உருவாகிற லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ங்கிறது கம்மியா இருக்கும். இவங்க எக்கனாமிக் பாலிசி வந்து 29ஆம் தேதி வந்து டிக்ளேர் பண்ணாங்க, 28ஆம் தேதி டிக்ளேர் பண்ணாங்க. இவங்க தான் ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டாங்க, பாவர்டி ரிடக்ஷன் கேன் பி எஃபெக்டட் ஒன்லி பை எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது வளர்ச்சியின் மூலம்தான், பொருளாதார வளர்ச்சியின் மூலம்தான் வறுமையை ஒழிக்க முடியும் அப்படின்னு, அதுதான் அவங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க எந்த நாட்டுல, நம்ம இந்தியா மாதிரி உள்ள இவ்வளவு தூரத்துக்கு ப்ரொபோர்ஷனேட்லி ஹை டென்சிட்டி உள்ள பாப்புலேஷன் உள்ள நாடுகள், அந்த நாடுகள்ல வந்து இந்த குரோத் ஓரியன்டா வந்து போனவங்க எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு யாருமே ஜெயிச்சது இல்லை. சில பேர் மட்டும்தான் மேல 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 போயிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஜிடிபி வந்து பாருங்க, இப்ப நாட்டுல ஒரு பெரிய, நம்ம நாட்டுல வந்து அதானியும் அம்பானியும் இருக்காரு, அவருடைய வருமானம் வந்து இரட்டிப்பாகுதுன்னு சொல்லி வச்சுக்குவோம். அப்ப நாட்டுடைய ஜிடிபி வந்து ஒரு 10% மேல போயிருக்குங்கிற மாதிரி தெரியும். ஆனா இந்த 10% மேல போனதுல ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் ஏதாவது பங்கு இருந்ததா? எந்த விதமான பங்குமே கிடையாது. இப்ப பிரச்சனை என்னன்னா, இதுக்கும் இவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரைவேட் செக்டர்ல இருந்து அனுபவம் மிக்கவர்கள் அவங்கெல்லாம் வந்து நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு இன்னும் வேகமா செயல்படுவாங்க, அவங்கள கூட்டிட்டு வரும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஆட்களை வந்து நீங்க இணைச் செயலர் பதவியில் அவங்க கொடுக்கறத பார்த்தா, எக்கனாமிக் அஃபேர்ஸ், பினான்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் ஏரியாவா தான், பொருளாதார வளர்ச்சி அமைச்சரவை என்னென்ன இருக்கோ அந்த அமைச்சர்களுக்கு வந்து கூட்டு வர்றாங்க அவங்களெல்லாம். இப்போ இவங்களை வந்து நாளைக்கு தான் அவங்களுக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நாளைக்கு தான் முழு விவரங்களும் தெரியும். ஆனா இப்படி அப்ளை பண்ணும் போது இதுக்கு வந்து ரிசர்வேஷன் பாலிசி இருக்கா? கண்டிப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கு உறுதியா தெரியல. ஏன்னா இப்படி அப்ளை பண்ணி எப்படி ரிசர்வேஷன் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு, 3 பேர் கொண்டு வரும்போது அல்லது 15 பேர் கொண்டு வரும்போது ரிசர்வேஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லலாம். பிளட் கேட்ஸ் ஓபன் பண்ணிடும், நாளைக்கு 100 பேரே எடுக்கலாம், ரிசர்வேஷன் இருக்காது. இப்ப ரிசர்வேஷன் இல்லாதனால என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இப்ப உள்ள அரசாங்கத்துடைய செயல்முறைகள்ல ரெக்ரூட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, சமுதாயத்தின் பல்வேறு குழுமங்களை சேர்ந்தவங்களும் அரசாங்கத்துக்குள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பிற்பட்டவர்கள், அதுக்கப்புறம் இதுல பொருளாதாரத்திலேயே வந்து நெளிந்த முற்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்க, இப்படி எல்லாம் நிறைய பேர் இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த குழுமத்திலிருந்து வந்தவங்க ஒவ்வொருத்தரும் அந்த குழுமம் சம்பந்தப்பட்ட ஒரு பாலிசி அது வரும் பொழுது நிச்சயமா யோசிப்பாங்க, இது நம்ம குழுமத்துக்கு பலன் உள்ளதா பலன் இல்லாததா. இன்னொன்னு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வந்து ரொம்ப தெளிவா வந்து, இட் இஸ் லெப்ட் ஆஃப் சென்டர், இட் இஸ் நாட் எ லெஃப்ட் கவர்மெண்ட், பட் இட் இஸ் லெப்ட் ஆஃப், மையத்திலிருந்து கொஞ்சம் இடது பக்கம் உள்ளது, அப்படிப்பட்ட அரசியல் சட்டம். இந்த அரசியல் சட்டம் வந்து ப்ரோ பூவர், ப்ரோ அண்டர் பிரிவிலேஜ், அதுல சந்தேகமே இல்லை. அப்ப இந்த
சேர்ந்து வரும் பொழுது, இப்ப எங்களை மாதிரி ஒரு 35 வருஷம் அரசுல இருக்கவங்க 20 வருஷம் கழிச்சு இணைச் செயலர் ஆகும் போது அந்த 20 வருஷமே எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்களுடைய ஆனுவல் கான்பிடென்சியல் ரிப்போர்ட் வந்து இருந்தது, இப்ப அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்துருக்கு, ஓபன் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். அதுல வந்து குறிப்பிட்ட ஒரு வினா இருக்கு. அந்த வினா என்ன சொல்றதுன்னா, நீங்க பட்டியலின மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் உங்களுடைய துறையில் செய்ய வேண்டிய கடமைகளை எந்த அளவிற்கு ஆற்றினீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியே இருக்கு. இப்ப இதையெல்லாம் வச்சுதான் எங்களுடைய பணி எப்படி இருந்ததுங்கிறத பத்தி எங்களுடைய மூத்த அதிகாரி வந்து நிர்ணயம் பண்ணுவார். இப்ப இப்படி 3 வருஷத்துக்கு வர்றவங்களுக்கு அப்படிப்பட்ட நடைமுறைகள் ஏதாவது இருக்குதா? நம்பர் ஒன். நம்பர் டூ, அவங்களுக்கு அப்படிப்பட்ட நடைமுறை இருந்தாலும் அவங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும்? வர்றவங்க எத்தனை பேரு கிராமப்புறங்கள்ல இருந்து வந்து 20 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இன்னைக்கு வந்து இங்க இந்த பதவிக்கு வர்றாங்க? பெரும்பாலும் பிரைவேட் செக்டர்ல ரொம்ப டைனமிக்கா அவங்களுடைய அந்த கம்பெனியுடைய பொருளாதார வளர்ச்சிய வியக்கத்தகுந்த முறையில் மேல கொண்டு போனவங்க இவங்கெல்லாம் அரசுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்பர் ஒன். சரி, இப்படி வந்தவங்களுக்கு எவ்வளவு நாள் கொடுக்குறீங்க? 3 வருஷம் கொடுக்குறீங்க. இதுக்கு முன்னாடியே அரசு செயலருங்கிறது வந்து காடர் போஸ்டா இருக்க வேண்டியதில்லை. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பல பேருக்கு இது தெரியாது. வெளியில இருந்து எத்தனை பேர் வேணாலும் நீங்க கொண்டு வரலாம், ஆனா இருந்து பல பேரை கொண்டு வரதில்ல. மிக மிக சிறப்பாக பிற துறையில் பணியாற்றுவர்கள், பெட்ரோலியம் செக்ரட்டரியா கல்கர் வந்தார், இந்த மாதிரி சில பேர் வந்திருக்காங்க, மிகச்சில பேர். இப்ப இந்த மிகச்சில பேரும் வந்து எப்ப வர்றாங்க? ஒரு 55 வயசு 56 வயசுல வர்றாங்க. 3 வருஷம் 4 வருஷம் பணியாற்றதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு பணிக்குன்னு ஒரு ஆசையோ தேவையோ அவங்களுக்கு கிடையாது. இப்ப இணைச் செயலரா ஒரு 35 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள ஒருத்தர் கொண்டு வந்தீங்கன்னா, 3 வருஷம் அவர் இங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்புனீங்கன்னா அவருக்கு வாழ்க்கை அதோட முடிஞ்சு இல்லையா? இன்னும் அவருக்கு 10 வருஷம் ஆக்டிவ் லைஃப் இருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு? அப்போ நான் வந்து நீங்க இத இன்னொரு கோணத்துல பாத்தீங்கன்னா, சரி, இப்ப எனக்கு எழக்கூடிய சந்தேகம், இப்ப நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு எழக்கூடிய சந்தேகம், இப்படியே 3 வருஷமா அவங்க வந்து ரெனியூவல் பண்ணிக்கிட்டே போனாங்கன்னா கான்ட்ராக்ட, அரசு தரப்புல செக்ரட்டரி எடுக்க வேண்டிய தேவையே இருக்காது. ஒன்று, அப்போ அரசு தரப்பில் செக்ரட்டரி எடுக்க போறது இல்லை என்று வருகின்ற பொழுது இடஒதுக்கீடு உள்ளிட்ட அரசுடைய எந்த கொள்கையிலும் நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கான்ட்ராக்ட்ல நம்ம அதை பார்க்கணுங்கிற தேவை இருக்காது. அப்போ இது நீங்க மறைமுகமாக இது வந்து ஒரு இப்ப நீங்க ஐஏஎஸ் இருக்கின்ற பொழுது அரசியல்வாதிகளே சொன்னாலும் சில முடிவுகளை எடுக்கிறதுல உங்களுக்கு சிரமம் இருக்கும், ஏன்னா அது அந்த முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்கு நாளைக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். கான்ட்ராக்டில் எடுக்கக்கூடியவர்களுக்கு அந்த அவசியம் இருக்குமா? அந்த பொறுப்பு அவர்களுக்கு இருக்குதா? அப்புறம் இடஒதுக்கீடு பெரிய அளவுல இதுல சிக்கலுக்கு உள்ளாக்கப்படுகிறதா அப்படிங்கிற இரண்டு கேள்வியும் கூட சேர்ந்து எழுதுல. ஆமா, அதாவது ரெண்டு கேள்வியுமே மிக சீரியஸான கேள்விகள். ஒண்ணு வந்து இடஒதுக்கீடு இதுல இல்லை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இப்படிப்பட்ட ரெக்ரூட்மெண்ட்ல இடஒதுக்கீடுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் அதிகமானது. ஒருவேளை கவர்மெண்ட் வந்து சொன்னாங்க 3 பேர் கொண்டு வந்தா கூட நாங்க வந்து அதுலயும் இடஒதுக்கீடு அதை எப்படி பார்க்க முடியும்னு எனக்கு தெரியாது. இவங்க முதல்ல எடுக்கிறது வந்து என்ன 10 பேர் எடுக்க போறாங்க, 15 பேர் எடுக்க போறாங்க, அதுல வந்து இடஒதுக்கீடு வந்து கொண்டு வர போறாங்களான்னு தெரியாது. ஒண்ணு. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி, ஆமா, ஒவ்வொரு 3 வருஷமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படி பண்ணிட்டு இருந்தா இந்த இடஒதுக்கீடுங்கிறது இல்லாமலே பாதிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. இந்த 3 வருஷத்துல வெளியில போறாங்கன்னு வச்சுக்கோ, அதுல இன்னொரு பெரிய ஆபத்து என்னன்னா, நான் வந்து ஒரு 40-42 வயசுல வெளியில போனேன், 3 வருஷம் கவர்மெண்ட்ல வந்து வெளியில போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருந்ததுன்னா, எனக்கு இன்னும் 18-25 வருஷம் ஆக்டிவா இருக்க முடியும்னா, அந்த 18-25 வருஷத்துக்கு எனக்கான வாய்ப்புகளை நான் அரசாங்கத்தில் இருக்கும் போதே தேடிக்கிடுவேன். அப்ப பிரைவேட் கூட நான் நல்ல ரிலேஷன்ல இருப்பேன், அவங்களுக்கு தேவையானது எல்லாமே சட்டப்படிதான் நடக்கும், எதுவுமே சட்டவிரோதம் இருக்காது. அவங்களுக்கு தேவையானது நான் சட்டப்படி நடத்தி கொடுப்பேன், அடுத்து இங்கிருந்து போகும்போது ஒரு பெரிய போஸ்ட்ல அங்க போய் நான் வந்து உட்காந்துக்குவேன். அப்போ இதனால வந்து நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி மேம்படும், தனியார் துறையில உள்ளவங்க மேம்படுவாங்க. ஒன்னே ஒண்ணு, இந்த நாட்டுல ஏழைகள் எளியவர்கள் இவங்க எல்லாம் இருக்காங்களே, இன்னும் அவங்கதான் மிக பெரும்பான்மையான நம்பர்ல இருக்காங்க, அவங்களுடைய வளர்ச்சிக்கு இன்னைக்கு அளவுக்கு வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படாது. ரெண்டு பாதம் இருக்கு பிடிச்சார். இந்த மத்திய நிதிநிலை அறிக்கை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யப்பட்ட போது, தாக்கல் செய்த போது பெருவாரியான பொதுத்துறை நிறுவனங்கள், இன்னும் சொல்ல போனா நல்ல லாபம் ஈட்டி கொண்டிருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை மட்டுமல்ல அதனுடைய சொத்துக்களையும் கூட தனியாருக்கு விற்பது அப்படிங்கிற அந்த முடிவு கடும் விமர்சனத்துக்குள்ளானது. அதுலயே ஒரு பார்வை வைக்கப்பட்டது, பெருமளவு நீங்க வந்து தனியாருக்கான பங்குகளை விற்றுவிட்டால் நீங்க வந்து அங்கேயும் இடஒதுக்கீடு கடைபிடிக்க வேண்டாம், இப்ப இடஒதுக்கீட்டை மறைமுகமாக அளிப்பதற்கு தான் இவங்க வந்து தனியாரை ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்பட்டுச்சு. இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை ஒழிப்பதற்கு தனியாரை கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கின்ற பொழுதே, இருக்கக்கூடிய அரசு பதவிகளிலும் ஜாயிண்ட் செக்ரட்டரி, டைரக்டர் போன்ற அரசு பதவிகளில் வேற வழியில் நீங்க எக்ஸாம் நடத்தினீங்கன்னா கண்டிப்பா ரூல கடைபிடிச்சுதான் ஆகணும். அப்ப நாங்க எக்ஸாமே நடத்த மாட்டோம், எக்ஸாம் நடத்தினா நாங்க ரூல கடைபிடிக்கணும், எக்ஸாமே வேண்டாம் நாங்க கான்ட்ராக்ட்ல எடுக்கிறோம் எந்த முடிவுக்கு நகர்கிறார்களா? இது எந்த அளவிற்கு சாமானிய மக்களுக்கு இது குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
இல்ல, சாமானிய மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா இதனுடைய விபத்துக்கள் வந்து அறியாதவர்களாக தான் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த அரசாங்கம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், அவங்க வந்து குரோத் ஓரியன்ட் அதுதான், நாட்டுல பொருளாதார வளர்ச்சி வந்துருச்சுன்னா இப்ப வறுமை வந்து தன்னாலேயே குறைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது வந்து இது இது ஒண்ணு சொல்லுவாங்க, ட்ரிப் டவுன் எஃபெக்ட் ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்ப நீங்க வந்து வசதி இல்லாம இருக்கீங்க, நான் ரொம்ப வசதியா இருக்கேன், திடீர்னு 10 கோடி இந்த இடத்துல எனக்கு 50 கோடி வந்த உடனே சரி இவ்வளவு வச்சுக்கிட்டு என்ன போறேன், செந்தில் கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லி நான் நினைச்சிருவேன். ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் இது பேர், ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நடந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருந்தது. ஆனா எங்கேயுமே அந்த ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் நடக்கல, வளர்ந்த நாடுகள் நடக்கல, வளராத நாடுகள்லயும் நடக்கல. செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருந்தா தான் குடியரசுங்கிறது வந்து, இவர் வந்து பாரதியார் வந்து சொன்னாரு, நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தும் சொன்னாரு. அதை மட்டும் சொல்லிட்டு இருந்தாருன்னா அவர் எத்தனை 100 பல்வர்கள் அவர் ஒருத்தன் ஆகும். ஆனா அடுத்து சொன்னாரு, நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் அப்படின்னு சொன்னார். இந்த நாடு இங்க உள்ள எல்லாருக்கும் உரிமையானது, யாரும் செலவிக்கப்பட்டு உரிமையானது இல்ல. அப்ப இந்த நாட்டுல வந்து எல்லாருக்கும் வந்து சமமான வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும். நான் எல்லாரையும் இணை செயலராக எல்லாரையும் ஐஎஸ் ஆக்குன்னு சொல்ல, எல்லாருக்கும் ஐஏஎஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அளிக்கணும். மேல போயிருந்தாருன்னா கீழே உள்ள நிலையில உள்ளவங்களுக்கு அதுக்கான சேஃப்கார்ட்ஸ் வந்து கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்து நம்முடைய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில இதுவரைக்கும் நடந்தது. அரசு வந்து இவ்வளவு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும் பொழுதே தவறுகள் நடக்குது. நம்ம பாக்குறோம் அரசாங்கத்துல எந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸும் இல்லைன்னு வச்சுங்க, வந்தேன் 3 வருஷம் வேலை போனேன், அதுக்கப்புறம் என்ன யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிற நிலைமை இருந்ததுன்னா அப்ப இன்னும் மிகப்பெரிய தீங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கேள்வி இப்போ இந்த மாதிரியாக வைக்கின்ற பொழுது இன்னொரு கேள்வி இருக்கு, ஜாயின்ட் செக்ரட்டரி லெவல்ல ப்ரமோட் பண்ணுவதற்கான ஆட்கள் இல்லையா, அடுத்தடுத்த கட்டத்துல இல்லையா, இப்போ டைரக்டர்ஸ் லெவலுக்கான இப்ப அரசு பதவிகள்ல சில முறைகள் இருக்கு இல்லையா, இவர்கள் ப்ரமோட் ஆகி ஒரு இடத்துக்கு போவாங்க, அல்லது உள்ளுக்குள்ளே தேர்வுகள் இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு சில அரசு தேர்வு இருக்கும், இந்த மாதிரி போதுமான தகுதியான திறமையான சட்ட ரீதியாக அந்த இடத்திற்கு போய் சேரக்கூடிய அரசு ஊழியர்களினுடைய போதாமை இருக்கிறதா, அல்லது தேர்வுகளின் மூலமாக அந்த இடத்தை நாம நிரப்புவதற்கான போதாமை இருக்கிறதா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இப்ப ஐஏஎஸ் பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒரு 150 பேரை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ, இந்த 150 பேர்ல வேற வேற மாநிலத்துக்கு அனுப்புவாங்க இல்லையா, அந்த மாநிலத்துக்கு தேவையானவங்க அந்த 150 பேர்ல 105 பேர் தான். அந்த 105 தவிர 30 விழுக்காடு அதிகமா எடுக்கிறாங்க. எதுக்கு? மைய அரசுல பணிபுரியணுங்கிறதுக்காக. அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஐஏஎஸ்ல ரெக்ரூட் பண்ணும்போது மாநில தேவைகளுக்கும் மைய தேவைகளுக்கும் சேர்ந்துதான் அந்த பணியிடங்களை நிரப்புறாங்க. அப்படின்னா நிச்சயமா வந்து போதுமான அதிகாரி, அதே மாதிரிதான் மத்த சென்ட்ரல் சர்வீஸ் இதுல எல்லாம் வந்து ஒரு கோட்டா உண்டு, அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் தவிர 10% என்னமோ நீங்க வந்து எக்ஸஸா நீங்க வந்து எடுக்கணும், ஏன்னா மைய அரசு பணிக்கு செக்ரட்டேரியட் இந்த மாதிரி பணிக்கு போறதுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இப்ப என்ன ஆகும்னா அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து 150 பேர் எடுத்தோம், அதுல 105 பேர் மாநிலத்துல இருக்கணும், 45 பேர் மையத்துல இருக்கணும்னு சொல்லி எடுத்துட்டா மைய அரசு வந்து உங்க 45 பேர் எங்களுக்கு வேண்டாம், ஒரு 10 பேர் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொன்னா மீதி 35 எங்க எக்ஸஸ் ஆகும் ஸ்டேட்ல. நிச்சயமா வந்து இங்க ஆட்கள் இல்லைங்கிற காரணத்தினால இவங்க ரெக்ரூட் பண்றாங்கிற வாதம் சரி கிடையவே கிடையாது. நல்லதுயா. சோ இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி 6ஆம் தேதி நாளை இவங்க அப்ளிகேஷன் வாங்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு இன்னும் இதை அடுத்த கட்டத்துக்கு நகருகின்ற பொழுது இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்குங்கிறத நம்ம இன்னும் கூட இன்னொரு தினத்தில் நாம இன்னும் கூட கொஞ்சம் விரிவாக பேசலாம். ஆனால் அடிப்படையில் இது இடஒதுக்கீட்டை பாதிக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது அப்படிங்கிற அச்சம் முடிந்திருக்கிறது. மத்திய அரசும் நிதியமைச்சரும் இதற்கு சரியான முறையில் பதில் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவேற்றுகின்றேன். தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக உங்களுக்கு நெஞ்ச நிறைந்த நன்றிகள். நேரலாம் சொந்தங்களை, பொதுவாக அரசு பணி என்பது பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து எக்ஸாம் வச்சு எழுதிய காலமெல்லாம் போய் ஒரு மிக முக்கியமான ஐஏஎஸ் லெவல் கேடர்ல இருக்கக்கூடிய பதவிகளுக்கு கூட கான்ட்ராக்ட்ல எடுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. விவாதித்திருக்கிறோம் ஒரு ஆழமான பொருளி என்ற நம்பிக்கையோடு. நிறைவேற்றுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.